அனைவருக்கும் வணக்கம். பத்மஸ்ரீ நானம்மாளுடைய நான்காவது பையன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 27/12/2021 கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் காலேஜில், நவீந்தியா பக்தால் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் காலேஜில், அதாவது ஆற்றல் விருதுகள் அப்படி சொல்லி நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கையால் வந்து இந்த விருது கொடுத்தாங்க. அதே சமயம் 10,000 ரூபாய் கேஷ் அவார்டு கொடுத்து ஓசோன் யோகாவுக்கு கிடைத்த சிறப்பு. இது எப்படி என்னை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற பற்றி தான். அதே இந்த விருது வாங்கும்போதே பார்த்திங்கன்னா, பத்மஸ்ரீ நானம்மாள் அவங்களுடைய 11வது கொள்ளுப்பேத்தி கனித்ரா அவங்க பார்த்திங்கன்னா, அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் கோல்டு மெடல் வாங்கினாங்க. அந்த ஃபங்க்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மேலே இருந்தாங்க. அதில் வந்து கனித்ரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஆசனங்களை அமைச்சர் முன்னாடியும், நடிகர் சத்யராஜ் முன்னாடியும், அவர்கள் முன்னாடியும் பண்ணி காமிச்சுட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் பாராட்டினாங்க. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த அந்த கனித்ராவும் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது 2018 தாய்லாந்தில் போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்டர்நேஷ்னல் லெவல் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வாங்கினதுக்கான அடிப்படை எங்கிருந்து வருது, எப்படி என்னை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற வரலாற்றை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 2003, அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உழைப்பால் உயர்ந்தோர் மற்றும் சாதனையாளர் விருது அப்படி சொல்லி 2003 எனக்கு வந்து கொடுத்தாங்க. இதை மாதிரி நிறைய விருதுகள் 2003 வந்து எதுக்காக இது என்னை செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2003 வந்து இது நான் எழுதின புத்தகங்க அதில் பார்த்திங்கன்னா, கிணற்று நீரில் மிதந்து யோகா மாஸ்டர் சாதனை, அதாவது பார்த்திங்கன்னா மே உழைப்பாளர் தினம், மே 1ஆம் தேதி 2003 ஒரு மணி நேரம் கிணற்று நீரில் மிதந்தேன், அதை அடிப்படையை வச்சாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 2 மாதம் கழித்து ஸோ நெஞ்சு மேலே மாருதி வேனை ஏற்றி நிறுத்தினேன். அதை அடிப்படையாக வச்சு தான் அந்த அப்போ 2003 கொடுத்தது. ஸோ அப்படியே அப்புறம் ஒவ்வொன்றும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா, மேலும் எனக்கு என்னுடைய அப்போ கனவு எப்படி ஆயிடுச்சுன்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கு அடுத்தது எனக்கு வந்த ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாதனையாளர்களை உருவாக்குறது தான், அதாவது லட்சியவாதிகளை உருவாக்குவது தான் எனது லட்சியம் அப்படிங்கிற மாதிரி, சாதனையாளர்கள் யோகாவில் நிறைய சாதனையாளர்களை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு இதில் தான் அப்புறம் நிறையா பள்ளிகளுக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் குழந்தைகளை நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில் ஜெயிக்க வச்சு அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூக்கநாயக்கன்பாளையம் ஜேகே காலேஜில் 2013 ஒரு மிகப்பெரிய நேஷ்னல் லெவலில் ஒரு காம்படிஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஓசோன் யோகா சார்பாவை. அப்போ வந்து எங்கள் அம்மாலாம் அங்கே வந்து பண்ணி காமிச்சாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் பார்ட்டிசிபேட் மட்டுமே 2000 பேர். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, அதில் நிறைய பேர் செலக்ட் ஆகி, அதாவது அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்களுக்கு அந்த காலேஜில் எந்த கோர்ஸ் படித்தாலும் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 1000கணக்கான பேர், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, நேபாள், அதை மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஜெயித்தவங்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓசோன் யோகா மேட சார்பாக போயிட்டு வந்தவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 300 பேர் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதில் நானும் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்டூடெண்ட் கூட நம்ம போவோம், அப்புறம் எங்கள் அம்மா கூடவும் நான் வந்து மஸ்கட் போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு 4 நாள் தங்கி அங்கே கிட்டத்தட்ட 1000கணக்கான பேருக்கு அம்மா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க. அதே மாதிரி மலேசியா போய் அங்கேயும் போய் யோகா அம்மா கூட நான் போயிருந்தேன். இதெல்லாம் பத்மஸ்ரீ வாங்கின பின்னாடியே உலகம் பூரா போக ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா பத்மஸ்ரீ நானம்மாள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2009 இது வந்து தாய்லாந்தில் போய் வாங்கின சில்வர் மெடல் ஆசிய யோகா போட்டி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்மளே போய் செகண்ட் ப்ரைஸ் வாங்கக்கூடாதுன்னு கொஞ்சம் போராடி 2011
மலேசியா போய் ஸோ நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மெடல் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். இப்போ குழந்தைங்களை வந்து இப்போ என் பையனாக இருக்கான்னா, ரெண்டு வயசுலேயே தலையில் நின்று பழகிட்டார். ஆனால் என்னென்னா, திரும்ப ஆசனங்களை பண்ணும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் இந்த மெடலும் இந்த மாதிரி ஒரு ஷீல்டெல்லாம் வாங்குறது வந்து அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜெயிச்சா தான் ஸ்டேட்டுக்கு போவாங்க, நேஷ்னல் போவாங்க, இன்டர்நேஷ்னல் போவாங்க. ஸோ இது எதுக்காக இப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போய் ஜெயிக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேரை மட்டும் நான் உதாரணம் சொல்லிடுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இவங்க தான். இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களையும் அந்த மேடை ஏறும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவியும் மேடை கூட்டிகிட்டு போய் இந்த அவார்டு அவங்க கையால் வாங்கினாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இன்றைக்கி யோகாவில் கிட்டத்தட்ட 7 கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா, பள்ளி படிப்பும் சரி கல்லூரிகள்லையும் சரி, அவங்களுக்கு நிறையா வந்து படிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இந்த சாதனையாளரை ஏன் எங்கள் காலேஜ் கூட்டிகிட்டு வந்து சேருங்க, அவங்களுக்கு ஒரு எதாவது ஃபீஸே கொடுக்க வேண்டியதில்லை, அந்த சாதனையாளர் எங்கள் கல்லூரியில் படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் நிரஞ்சன், அவர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே யோகா கிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கியிருக்காரு. இது வந்து 2010 வந்த பேப்பர். அப்போ வந்து இவர் வந்து யூகேஜிலேருந்து எங்கிட்ட படிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவரும் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தர்மஸ்தலால் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரோபதி காலேஜில் அவர் வந்து BNYS, அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸுங்கிற கோர்ஸ் படிச்சுட்ருக்காரு. ஸோ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த கல்லூரியிலையும் பார்த்திங்கன்னா இவர் வந்து அவரும் நிறைய மெடல் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலையே 4-5 மெடல் வாங்கியிருக்கனால, அது மட்டும் இல்லாமல் நிரஞ்சன் வந்து இப்போ சமீபத்தில் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்கார். அஷ்டவக்கராசனான்னு ஒரு பண்ணி அதில் வந்து கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்கனால, இப்போ அந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய சலுகைகள், முதல்ல இடம் கிடைக்கிறக்கே நிறைய போராடிட்டுருக்காங்க. ஸோ இவர் வந்து இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கனால முதல்ல இடம் கிடைக்கிது, ப்ளஸ் ஃபீஸ்லேயும் கிட்டத்தட்ட இப்போ ஆஸ்திரேலியாவில் போய் என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் படித்தாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 lakhs 10 லட்சம் ரூபா ரிபீட் கொடுத்தது, அதாவது அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் சலுகையும் கொடுத்துட்டு அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது அமெரிக்காவில் இருக்காங்க, அங்கேயும் போய் ஒரு கல்லூரியில் படிக்க போகிறாங்க, அங்கேயும் வந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய நிலையில் நம்ம சாதிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டும் நிறைய பேர் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியமாக இருந்தது. ஸோ அதுக்காக அந்த இந்த இது வாங்கும்போது அவங்களையும் நான் கூட கூட்டிகிட்டு போனதுக்கான காரணம் அதுதான். அதை மாதிரி இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா, யோகாவை இப்போ கடைசி இந்த அவார்டு வாங்குறது மட்டும் இல்லாமல், அதாவது நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல வரேன். இப்போ எங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாரி சக்தி புரஸ்கார் அவார்டு வாங்கினாங்க, அதாவது ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கையால் வாங்கினாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து யோகாவில் முதல், இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த விருது வாங்கும் போதே பார்த்திங்கன்னா யோகாவுக்கு இப்போ தான் மெல்ல மெல்ல அங்கீகாரம் கிடைக்குது. இதில் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அவார்டு வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறையும் நம்ம யோகா பண்ணி வச்சோம்னா என்ன ஒரு நன்மை கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பேப்பரில் வந்து சீனாவில் வந்து ஒரு பெண்மணி 135 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் அப்படி தான் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் சூரிய நமஸ்காரம் பழகி கடைசி காலத்தில் விடாமல் பண்ணினதுனால அவங்க 135 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. ஸோ வாழும் வரை நல்லா வாழணும் அப்படிங்கிறது இது ஒரு, அதாவது யோகா நம்ம வந்து விடாமல் பண்ணணும், நம்ம பண்ணும்போது தான் நம்மளுடைய பரம்பரையும் ஆரோக்கியமாக வாழும் அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி, இது போன்ற விருதுகள் யோகாவில் நிறைய சாதித்து உங்களுடைய நீங்களும் உங்கள் பரம்பரையும் ஆரோக்கியமாக வாழணும், நிறைய விருதுகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.